ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சின் ஃபோ ஸோ இன்னைக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரியர் எக்ஸாம்ஸை கன்சிக்யூட்டிவாக முடிக்காதவங்களுக்கு அடுத்த வருஷம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்குறாங்க ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சாம்சன் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எங்களோடய எல்லா இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ அந்த ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ் பற்றி அரிய எக்ஸாம் கிளியர் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் ஸோ அதுக்காக வந்து யூடியூப்லேயும் வந்து அண்ணாசெட்டி வெப்சைட்லேயும் சர்ச் பண்ணிட்டு இருந்தபோது தான் மே ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண ஒரு சர்க்குலரை பற்றி நாங்கள் பார்க்காமட்டோம் அது வந்து ஜென்ரலாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறோம் ஸோ அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஜிபிஜி இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக செமஸ்டரில் நீங்க ஹரியர் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செமஸ்டர்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரு ஹரியர் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து மூணு அட்டம்ப்ட் நீங்க பண்ணலாம் அந்த ஒரு சப்ஜெக்ட் ஓகேங்களா அதுக்கு மேலேயும் மூணு அட்டம்ப்ட்டுக்கு மேலேயும் சப்ஜெக்ட்டை முடிக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து திரும்ப ஜூனியர்ஸோட உட்காந்து அந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சர்க்கல கொடுத்துருக்காங்க நீ ஏன் வந்து மூணு தடவை அப்புறமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா திரும்ப வந்து இந்த கோர்ஸ் படிச்சாதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஓகேங்களா வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெகுலேஷனில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெகுலேஷன்னு உங்களுக்கு இருக்குது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெகுலேஷன் இந்த சர்க்குலர் பொருந்தும் அப்படிங்கிறாங்க ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து எவ்வளோ மறுபடியும் நீங்கள் திரும்ப படிக்கணும் மூணு செமஸ்டர் ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் படிக்கணும் அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ஒரு கோர்ஸுக்கு ஒரு சப்ஜெக்ட் கோர்ஸுக்கு நீங்கள் எழுநூற்றம்பது ரூபா கட்டணும் அது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ஓகேங்களா அதே மாதிரி பிஜி ப்ரோக்ராமாக இருந்தால் ஒரு கோர்ஸுக்கு ஆயிரம் ரூபா கட்டணும் அது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் இதே வந்து பாத்தீங்கன்னா ரீடூவிங் த கோர்ஸ் பை என்ஆர்ஐ சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ் அவங்கலாம்னா பத்தாயிரம் ஸோ இருந்து வந்து படிக்கிறாங்க நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வந்து படிக்கிறாங்க இல்லைன்னா வந்து கல்ஃப் கண்ட்ரீஸோட சில்ட்ரன்ஸ் இங்க படிக்கிறாங்க அவங்கன்னா ஒரு கோர்ஸுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பத்தாயிரம் கட்டிட்டு அது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸு ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கற அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்டர் ஆஃப் அகடமிக் இருந்து சர்க்கிளில் வந்திருக்கு ஸோ இந்த ஸ்பெஷல் கோர்ஸஸ் பற்றி இல்லை வந்து ஸ்பெஷல் எக்ஸாம்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அரியர் எக்ஸாம்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் தேடும் போது அது கிடச்சிச்சு இந்த டீட்டெயில் நாங்கள் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ மூணு செமஸ்டருக்கு மேலே ஒரு எக்ஸாம் ஒரு பேப்பரை கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவங்க திரும்ப ஜூனியர்ஸோட அந்த எக்ஸாமில் ரீடியூயிங் கோர்ஸ் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ அண்ணா யூனிட்டி கொடுத்துருக்கற அப்டேட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு தெரியணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாம்சன் சென்ஃபு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ